malayams.co.uk இல் 30 பவுண்ட்ஸ்க்கு மேல் பொருட்களை ஆர்டர் செய்தால் நெக்ஸ்ட் டே ஃப்ரீ டெலிவரி within 5 miles radius. ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பேரணியானது அரசியல் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியாகவோ எந்த ஒரு மதங்களுக்கோ இனங்களுக்கோ இடையிலான ஒரு பேரணி அல்ல. கொழும்பிலே பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரிசாத் பதிதீன் அவர்களுடைய இல்லத்திலே மரணமடைந்த அந்த கிசாலினி என்ற அந்த சிறுமி பணிப்பெண்ணாக கடமையாற்றி கொண்டிருந்த அந்த சிறுமியினுடைய சந்தேகத்துக்கு உரிய அந்த இறப்பு சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு சட்ட ரீதியான நியாயத்தினை கோருவதற்காக நாங்கள் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றோம். அந்த சிறுமியான கிசாலினியுடைய பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றிருப்பதாக அந்த சிறுமியினுடைய உடல் கூறு பரிசோதனை பெறுபவர்கள் எடுத்து காட்டுகின்றன. எனவே இந்த அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் நாங்கள் இங்கே ஒரு கருத்துக்களை முன்வைக்கின்றோம். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு சட்ட ரீதியான அந்த சிறுமி சார்ந்த நியாயங்களை எடுத்து அந்த குற்றங்களை செய்த அந்த கயவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே அந்த சிறுமியை அவர்களுடைய இல்லத்தில் பணிப்பெண்ணாக அமர்த்தியவர்கள் அந்த சிறுமியினுடைய பாதுகாப்பினை உறுதி செய்ய தவறிவிட்டார்கள். எனவே இது தனிப்பட்ட ஒரு நபருக்கோ அல்ல தனிப்பட்ட ஒரு மதத்திற்கோ இடையிலான இந்த பேரணி அல்ல. அது எங்கு நடைபெற்றிருந்தாலும் யாருடைய இல்லத்தில் நடைபெற்றிருந்தாலும் நாங்கள் இங்கு அதற்குரிய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருப்போம். அந்த அடிப்படையிலேயே தான் நாங்கள் இன்று ஒன்று கூடி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். எனவே அந்த சிறுமியினுடைய இறப்புக்கு சட்ட ரீதியான நியாயமான ஒரு பெறுபேறுகளை வழங்கி அந்த சிறுமியுடைய இழப்புக்கு சட்ட ரீதியான தண்டனையை அந்த கயவர்கள் எவர்கள் அந்த யார் அந்த சிறுமியுடைய இறப்புக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனைகளை இந்த அரசாங்கமும் நீதித்துறையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நமது நாட்டில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் பாலியல் கொடுமைகளுக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் பாலியல் வன்முறைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அன்றாடம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக பாதிப்புகளை ஏற்படுத்தியவர்கள் குற்றங்களை புரிந்தவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்குரிய தண்டனைகள் அதாவது நீதியின் முன் அவர்கள் நிறுத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படுவதோடு பாதிக்கப்பட்ட இந்த சிறுவர்கள் பெண்களுக்கு
நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் எதிர்காலத்திலே இவ்வாறான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எமது நாட்டில் நடைபெறக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி நீதிக்கான மக்கள் அமைப்பு இந்த கவனயீர்ப்பு நிகழ்வினை போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றது.